உண்மையா இல்லீங்களா? நூறு பேரை ஒரே ஸ்டேஜ்ல கார் ஏத்துற கார் வாங்க வச்ச ஒரு ப்ரோக்ராம் யாராவது பாத்துருக்குமா? அப்படின்னா லைஃப் டைம்ல இனிமேல் யாரும் பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பண்ணிருக்கோம் ஆக்சிஸ் இந்தியா மூலமா, ஆக்சிஸ் ஐகான். ஆமாவா? ஆக்சிஸ் ஐகான் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? கை இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டலாமா? யாருக்கெல்லாம் கை இருக்கோ கைத்தட்டு, கை இருக்கிறவங்க எல்லாம் கை தட்ட சொன்னேன். பாதி பேர் ரெண்டு பேரும் கையில நினைக்கிறேன். சிறப்பு. சோ காலையில இருந்து செஷன் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அச்சீவர்ஸ் பிளஸ் சுரேந்தர் சார்டைய ஸ்பீச், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் ஷார்ட்டா ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணலான்றது என்னுடைய விருப்பம். சோ எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க காலையில இருந்து ஸ்டேஜ்ல ஏறவங்களை பார்க்க 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 பயங்கர வெறியோட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பயங்கர வெறியோட உட்கார்ந்து இருக்கோம். எல்லாருக்கும் என்ன எண்ணம், என்ன நினைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, ஒவ்வொருத்தருமே இந்த மேடை அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளார எனக்கு சொந்தமான மேடை ஆகணும்ன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்துல இங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமாவா? எஸ் ஆர் நோ? பிரான்ஸ், எஸ். நான் ஸ்டேஜ் எப்ப ஏறுறது? மத்தியானம் பாக்குறேன், லஞ்சில ஒரு லீடரு கீழே ஜாயின் பண்ண பிரிவிலேஜ் மெம்பர் ஒருவர் தான் இருக்காரு. சட்டையை பிடிக்காத குறையா? எப்பா நீ என்ன எப்பதான் ஸ்டேஜ் ஏத்தப்பட? இன்னதான் முடிவுல இருக்கா? இப்படி கேக்குறாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதே ஒரு வேட்கை, இதே ஒரு ஆசை. இதை தாண்டி பயங்கர வெறி, ஏறியே ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெறியோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த வெறிக்கு ஒரு சில டிப்ஸ், ஜெயிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ், நாங்க ஜெயிச்சதுக்கான ஒரு சில டிப்ஸ் எங்களுடைய அனுபவத்தில இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியாவில ஜெயிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயம் லேர்ன் மோர். நிறைய கத்துக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கணும்னா பெரியபசா, ஐஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி படிப்பு படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும்ன்றது கிடையாது. கீதா சுகுமார் என்ன சொன்னாங்க? வரலாறுல என்னுடைய பேரை எழுதியாச்சு. சூர்யா என்ன சொன்னான்? பெரிய உதாரணம், கான்டாக்ட்ஸ் இல்லாத ஆளு 42 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் மாடல் உதாரணம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன சார் பண்ணாங்க அவங்க எல்லாம்? பெருசா படிக்கல, பெருசா நாலேஜ் இல்ல, வேற என்ன படிச்சாங்க, எப்படி என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியாவை முழுமையா படிச்சதுனாலதான் இந்த ஸ்டேஜ், 4000 பேர் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஸ்டேஜ்ல மாலை மரியாதை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைச்சது. சோ இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியாவை முழுசா படிச்சாங்க. என்ன பண்றாங்க, யாரு பண்றாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்க, எப்படி கொடுக்கறாங்க, சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆக்சிஸ் இந்தியாவை முழுமையா படிச்சதுனால இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில கார் அச்சீவரா இந்த கார்னிவல் ஃபங்க்ஷன்ல உங்க ஒவ்வொருத்தரோட கைத்தட்டுக்கு மத்தியில இன்னைக்கு மேடை ஏறி வளம் வந்தாங்க. வந்த ஒவ்வொருத்தரும் படிச்சாங்க. என்ன சார் படிச்சாங்க? அவங்களால முடியும்னு அடுத்தவங்க சொல்றத முழுசா நம்பினாங்க. என்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும்ட்டு அவங்க மேல இருக்கிற லீடர் என்ன சொல்றாங்களோ அத முழுசா நம்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அத முழுமையா கேட்டு வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த மீட்டிங்கும் தவறாம கலந்துகிட்டதுனால இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில மிகப்பெரிய ரோல் மாடலா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. சார், ஆக்சிஸ் இந்தியாவில நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? உலகத்துல கிடைக்காத அத்தனை நல்ல விஷயங்களும் ஆக்சிஸ் இந்தியாவில சர்பணிச்சுமா கிடைக்கும். உலகத்துல கிடைக்காத அத்தனை நல்ல விஷயங்களும் ஆக்சிஸ் இந்தியாவில சர்பணிச்சுமா கிடைக்கும். யாரெல்லாம் ஆக்சிஸ்ல ஒழுங்கா படிக்கிறாங்களோ. சார், புக்கை வச்சு படிக்கிறது கிடையாது,
ஃபீல்டுல போயிட்டு வேலை பார்த்து தன்னுடைய அனுபவத்தை படிப்பது, அனுபவத்தை படிப்பது. அப்படி படிக்கிறது மூலமா இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவில லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும். அதற்கான உதாரணம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. காரு, வீடு, பங்களா, தோட்டம், துறவு எல்லாமே வாங்க முடியும். அதற்கான எங்ககிட்ட எக்ஸாம்பிளும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி லேர்ன் பண்ணா ஏர்ன் பண்ணலாம். படிச்சா எப்படி பாஸ் ஆக முடியுமோ ஆக்சஸ் இந்தியாவை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா, முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முழுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சர்வ நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஆச்சரியக்குரியா சர்வ நிச்சயமா இருப்பீங்க. படிங்க, ஆச்சரியக்குரியா மாறுங்க. நெக்ஸ்ட், ஃபாலோ த சிஸ்டம். Follow the system. சார் நிறைய படிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கணும், ஆசை இருக்கு, வெறி இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன சார் பண்ணோம்? ஒரே ஒரு விஷயம், நாங்க என்ன பண்ணோமோ அதே விஷயத்தை நீங்க பண்ணு. நாங்க என்ன பண்ணோமோ அதே விஷயத்தை பண்ணு. நாங்க என்ன சார் பண்ணோம்? எம்டி சார், சிஇஓ சார் எங்களுக்குன்னு ஒரு வீலை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்குன்னு ஒரு நாலு வீலை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை அப்படியே ஓட்ட சொன்னாங்க. அந்த நாலு வீலையும் எதை பத்தியும் யோசிக்காம நாங்க மாட்ட ஓட்டிக்கிட்டே இருந்தோம். இதே நாங்க அப்படி ஓட்டாம, என்ன சார் வீலு வந்து ரவுண்டா இருக்குது, இது இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் இருக்கணுமா, இது ஏன் செவ்வகமா இருக்கக்கூடாது, இது ஏன் சதுரமா இருக்கக்கூடாது, இது ஏன் முக்கோணமா இருக்கக்கூடாதுன்னு எம்டி சார், சிஇஓ சார் என்ன சொன்னாங்களோ அதை எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாம அவங்க அனுபவத்துல சொன்ன விஷயங்கள் சரியான விஷயம்னு நம்பி அவங்க சொன்ன சிஸ்டத்துல நாங்க வேலை பார்த்தோட விளைவு இன்னைக்கு கம்பெனில வைஸ் பிரசிடென்டாவும், இன்னைக்கு பல பேர் கார் அச்சீவராகவும், லேண்ட் அச்சீவராகவும், வீடு அச்சீவராகவும் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்கோம். ஃபாலோ த சிஸ்டம். என்ன சொல்றாங்களோ, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. Don't invent the wheel. சொல்லுவாங்க, எதுவும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம், வீல் என்ன ரவுண்டா தான் இருக்கணும், அது ரவுண்டா இருந்தாதான் ஓடு சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் வாழ்க்கையில நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் முன்னேற்றத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க அனுபவத்துல நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஈவெண்ட் மூலமா, சின்ன சின்னதா ஈவெண்ட் மூலமா, மார்னிங் பாசிட்டிவ் வைஸ் மூலமா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுக்க கூடிய விஷயங்களை நீங்க சர்வ நிச்சயமா ஃபாலோ பண்ணும் போது, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் போது, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண யாரும் தோத்ததா சரித்திரமே கிடையாதுங்க. எல்லாருமே சர்வ நிச்சயமா ஜெயிக்க முடியும். சோ ஃபாலோ த சிஸ்டம். புதுசா நீங்க எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நாங்க ஆக்சஸ் இந்தியாவில 3-4 வருஷமா பல கோணத்துல ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சிஸ்டமா. இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும், 100% இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த 4000 பேரும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இதே ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த 4000 பேரையும் கார் வாங்க வைக்க முடியும். அதற்கான சிஸ்டம் ஃபாலோ த சிஸ்டம். அடுத்தது இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் என்னங்க? திறமை. உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துக்கணும். ஏன் சார் திறமையை வளர்த்துக்க கூடாது? திறமையை வளர்த்துக்கணும்னா என்ன சார் சொல்லுவாங்க? திறமையை வளர்த்துக்கணும்னா திறமை இல்லாதவன் சொல்லுவாங்க. திறமை இல்லாதவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னங்க? சோம்பேறி. வேற முட்டாள். அவர் சொன்னார், நான் சொல்ல, நான் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொன்னார் இந்த பக்கம். வேற என்னங்க பேரு? எதுக்குமே லாயக் இல்லாதாள். திறமை இல்லாதவங்களை தான் சொல்லுவாங்க, கரெக்டா இல்லைங்களா? எதுக்கும் லாய்க்கு இல்லாதாலும் முட்டாளு, சோம்பேறி, தூங்கு மூஞ்சு, கோழ, இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க. திறமை இல்லாத ஆளுக்கு ஆக்சிஸ்ல இருக்கிறவங்க யாரும் திறமை இல்லாதவங்க கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க உள்ள ஜாயின் பண்ணும் போது பயங்கர திறமையோட உள்ள வந்திருக்கீங்க. என்ன திறமை தெரியுமா? ஜாயின் பண்ணும் போது யார் கையிலும் காசே கிடையாது. காசே இல்லாம ஆக்சிஸ் இந்தியாவில தன்னுடைய மூளையை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி, ஏதோ ஒரு பொய் சொல்லி ரொட்டேஷன் பண்ணி ஜெயிச்சாகணுன்ற ஒரு வெறியில உங்க திறமையை பயன்படுத்தி உள்ள வந்திருக்கீங்க பாஸ். திறமையை பயன்படுத்தி உள்ள வந்திருக்கீங்க. உள்ள வந்த அந்த திறமைய கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ஃபைன் டியூன் பண்ணுங்க. நான் எஃப்எம் ரேடியோல பாத்திருப்பேன்,
ரேடியோவில் அந்த கரெக்டான அலைவரிசையில் வச்சோன்னா தான் பாட்டு ஒழுங்காக கேட்கும். இல்லைன்னா எப்படிங்க கேட்கும்? ஒரே குறை 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 குறைன்னு கேட்கும். கரெக்டாக இல்லைங்களா? ஒரே குறை குறை குறைன்னு இருக்கும், ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே கேட்காது. அந்த மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் குறை குறை லைஃபே உங்களுக்கு கிடையாதுங்க. சந்தோஷமான இனிமையான லைஃப் சர்வ நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஆக்சஸ் இஸ் எ காம்பினேஷன் லாக். எல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம், ஆக்சஸ் ஜெயிக்கணுமா ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். ஆக்சஸ் அப்படின்றது ஒரு நம்பர் கூட்டு மாதிரி, நம்பர் கூட்டு மாதிரி. நிறைய பேரு நம்பரை மறந்துடும், நம்பர் போட்டுல நம்பரை மறந்தா என்ன ஆகும், என்ன ஆகும், லாக் ஓபன் ஆகாது. லாக் ஓபன் ஆகல என்ன பண்ண முடியும், வேலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? இந்த நிறைய பேரு இந்த லாக் ஓபன் ஆகலன்னா என்ன பண்றாங்க தெரியுங்களா? லாக் ஓபன் ஆகலன்னா அதே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறது, தலையில கை வச்சுட்டு ஐயோ என்ன போட்டனே தெரியலையே மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. பூட்டு லாக் ஆகி போச்சு, நம்பர் மறந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணாங்க, பூட்டு ரிப்பேர் பண்ற ஆள்கிட்ட கொண்டு போனோம். கரெக்டா இல்லைங்களா? உங்களுக்கு நம்பர் மறந்து போச்சா? உங்க அப்ளைன பூட்டு ரிப்பேர் பண்ற ஆள் மாதிரி அழகா உங்க நம்பரை அவரு ஞாபகம் வச்சிருப்பாரு. அவரு ஞாபகம் வச்சு உங்களுடைய நம்பரை பூட்ட ஓபன் அப் பண்ணு, உங்களுக்கு அழகா லைஃப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாசல் உள்ள நீங்க என்டர் ஆகிறதுக்கு வழி கொடுப்பாரு. ஆக்சஸ் இஸ் எ காம்பினேஷன் லாக். நம்பரை மறக்காதீங்க, நம்பரை மறக்காதீங்க, கரெக்டான நம்பரை போடணும். கரெக்டான நம்பரை போடணும்னா பூட்டு ஓபன் ஆகாது. அதே மாதிரி ஆக்சிஸ்ல கரெக்டான முறையில பிரசன்டேஷன், கரெக்டான முறையில ஃபாலோ அப், கரெக்டான முறையில பர்சனல் டச், கரெக்டான முறையில நம்ம டவுன்லைனுடைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். எல்லா விஷயத்திலயுமே அந்த மூணு நம்பர் நாலு நம்பர் எப்படி கரெக்டா வருதோ அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்க அந்த நம்பரை கரெக்டா போட்டீங்கன்னா சர்வ நிச்சயமா கார் கேட் ரிமோட்ல ஓபன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். சர்வ நிச்சயமா ரிமோட்ல ஓபன் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பினேஷன் லாக்ல சரியான முறைப்படி நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டான முறையில ப்ராசஸ் பண்ணீங்கன்னா சர்வ நிச்சயமா இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கூட கம்பெனியில பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. கம்பெனி கொடுக்கறதுக்கு ரெடி, வாங்கறதுக்கு நீங்க ரெடியா? நெக்ஸ்ட், வின்னிங் இஸ் அவர் மோட்டோ. இது யாருடைய மோட்டோ? ஆக்சஸ் இந்தியா கம்பெனியோட மோட்டோவா, ஐகானுடைய மோட்டோவா, வேற யாருடைய மோட்டோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாருடைய மோட்டோங்க? ஆக்சிஸ் கம்பெனி அறிமுகம் போது ரெண்டே ரெண்டு பேர், 12 பேர்கிட்ட சொன்னாங்க. 12 பேர்கிட்ட சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? மோர் தேன் 2 lakhs கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மோர் தேன் 2 lakhs கஸ்டமர்ஸ். கம்பெனி ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாம் ஒரு 6 months தாண்டுவியா அப்படின்னு கேட்டாங்க. 6 months தாண்டுவியா அப்படின்னு கேட்ட ஆட்களுக்கு கேட்ட ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில 4000 பேரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்களா, 100 பேரை கார் வாங்க வைக்க போறாங்களா, இந்த மாதிரி ஒரு விழா எங்கேயுமே பார்த்தது கிடையாதுன்னு. டாக் ஆஃப் த டவுன் கிடையாதுங்க, டாக் ஆஃப் த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா பத்தி தான். டாக் ஆஃப் த தமிழ்நாடு ஆக்சிஸ் இந்தியா. எஸ், ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு, எம்டி சாருக்கும் சிஇஓ சாருக்கும் அவங்களை ஃபாலோ பண்ற பவுண்டர் டைரக்டர்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களுக்கும் அதே விஷயம் தான். இவங்களை ஃபாலோ பண்ற சிஇடிஸ் இடிஸ் அவங்களுக்கும் அதே ஒரு சிஸ்டம் தான். சோ யாரு ஒருத்தவங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரே வெறிய மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக தான் நாம பிறந்தோன்றத மறந்துடாம ஜெயிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு வேலை பாக்குறீங்களோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடை மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த மேடைக்கும் சொந்தக்காரர் நீங்க சர்வ நிச்சயம் ஆகலாம், எந்த மேடைக்கும் சொந்தக்காரர் ஆகலாம். எஸ், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். இந்த ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன வீடியோ இந்த இடத்துல போடலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். எஸ் அருண் சார், Thank you.
வீடியோ எப்படி இருந்துச்சு? சூப்பர். டான்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. டான்ஸ்னா மைக்கேல் ஜாக்சன். ஏதோ ஒரு மூலையில குக்குராமத்துல ஒண்ணுமே தெரியாம பிறந்து வளர்ந்து தான் யாருன்னு கூட தெரியாம இருந்த ஒரு நபர் உலக மக்கள் அத்தனை கோடி பேருக்குமே இன்னைக்கு தாம் பேரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், தாம் பேரை வந்து ரீச் பண்ணிட்டார். வாழ்ந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டாருங்க. மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும். வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை தன்னுடைய காலடி சுவடை பதிச்சு வச்சுட்டு போன ஒரு நபர். எதுக்கு வாழறோம் அப்படின்றத விட தான் வாழ்ந்த காலத்தை தாண்டியும் தன் பேர் நிலைச்சு நிக்கிற மாதிரி வாழறது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இதுவரைக்கும் நாம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஆக்சிஸ் இந்தியா அந்த மாதிரியான ஒரு சொர்க்கமான வாழ்க்கைய உங்களுடைய காலடி சுவட தடம் பதிக்கிற அளவுக்கு, நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ற அளவுக்கு சர்வ நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும். சர்வ நிச்சயமான உண்மை. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, அப்ளை சொல்றதை கேளுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போது, அந்த மாற்றம் உங்களிடத்துல நாங்க பார்க்க போறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. ஹேவ் எ கிரேட் டே, ஹேவ் எ குட் டே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.